வணக்கம் சினிமாவினர்களே. பொதுவாக அழகான ஹீரோ ஹீரோயினுக்கு ஃபேன்ஸ் இருந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ அவங்கள அழகாக காட்டுற ஒரு அழகான ஸ்டைலிஸ்ட்டுக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தான் இருக்காங்க. ஜாய் கிறிஸில்டா, பேருக்கு தகுந்த மாதிரி இவங்க ஸ்டைலாக இருக்காங்களா, இல்லை இவங்க ஸ்டைலாக இருக்கிறதுனால இவங்க அழகாக ஸ்டைலிஸ் பண்ணுறாங்களா எதுவும் தெரில. சரி, எல்லா சந்தைகளையும் இவங்ககிட்டே கேட்டுருவோம். ஹாய் மேடம். ஹாய், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அது உங்கள் பக்கம் இன்னும் சூப்பராக. ஸ்டார்டிங்கே பயங்கர பில்டப்போட ஆரம்பிச்சிருக்கீங்க. பில்டப் தான் இப்போ வேலைக்கு அவசியம். விஜய் சாரோட தீவிர ரசிகை தான். இது வந்து முழுக்க முழுக்க என்ன மாட்டி விடுறதுக்கான ஒரு கேள்வி. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன மன்னிச்சிருங்க, பாவம் நான் வந்துட்டேன்னா மற்ற ஹீரோயின்ஸ் கஷ்டப்படுவாங்கல்ல. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சிவா கார்த்திகேயனுக்கு நான் சொல்லணும். சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் சினிமாக்கு வந்திருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரா உள்ள வந்துட்டு டக்குன்னு ஒரு காஸ்டியூம் டிசைனர். அசிஸ்டன்ட் டைரக்டர் முன்னாடியே வந்து டிசிஷன் ஒன்று எடுத்தேன். ஆக்சுவலாக வீட்டில் வந்து அப்பா வந்து இன்ஜினியர். ஸோ வந்து இன்ஜினியரிங் தான் பொண்ணும் படிக்கணும்னு பயங்கர, அதுக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் பயங்கரமா டிசிஷன் எடுத்திருக்கேன். அப்பா வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ விஸ்காம் படிச்சனா உனக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இருக்காது. அந்த 3 இயர்ஸ் அவரும் வீராப்பா இருந்தாரு, நானும் வந்து வீராப்பா இருந்தேன். திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டரா 2-3 ஷோ ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ்லாம் பண்ணேன். ஆஸ் அ கேர்ள்ங்கிறப்போ வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்காது, சேலஞ்சஸ் இருந்தாலும் ஃப்ரீடம் இருக்காது. ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி திருட்டு முழி முழிச்சிட்டு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது லைக் அப்போ தான் ஃபேஷன் டிசைனிங் நிறைய பேர் என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ நல்லா இருக்கே அப்படின்னு அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது க்ரியேட்டிவாக இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை சூஸ் பண்ணிட்டேன். ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்தோம் கவுத்தோம்னு எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் போகணும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி கோத்ரூ பண்ணீங்க, எப்படி ஃபஸ்ட்டு பட வாய்ப்பு வந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம். ஃபேஷன் டிசைனிங் பெங்களூரில் படிச்சுட்டு இங்கே வந்து நான் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வரும்போது ராஜதந்திரம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. எப்படின்னா எனக்கு சேனல்ஸில் ஒர்க் பண்ணும்போதே நிறையா செலிப்ரிட்டிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. யார்கிட்ட நான் பேசினாலும் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணேன், அந்த ஆட்டிடியூட்லாம் காமிக்க மாட்டேன். ஸோ அதனால நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ராஜதந்திரம் வந்தது. அப்படிதான் கிடைச்சது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் புக்கிலலாம் விஜய் சார் ஃபோட்டோலாம் ஒழிச்சு வச்சு ரசித்த ஒரு ஆக்டர் ஒருத்தரை நேரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஸோ எப்படி ஃபஸ்ட் டைம் பார்த்தபோது இருந்துச்சுன்னு நான் கேட்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் சொல்லியிருந்துருக்கலாமே, பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் ஒரு ஃபேனாக. ஆக்சுவலாக விஜய் சாரோட தீவிர ரசிகை தான். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நிறைய பேசணும்னு எல்லாம் வந்து இந்த சார், நான் வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்காவது ஒரு நாள் உங்களோட ஃபோட்டோலாம் எடுக்கணும், அந்த மாதிரி நிறையா ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போன ப்ரிப்பரேஷன்ஸோட போனேன். ஆமாம், பேசிக்காக கொஞ்சம் அந்த டைரக்ஷன் புத்தி இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு போய் ரெடியாக இருந்தேன். உள்ளே வந்து அவர் அசிஸ்டன்ட் சொன்னாங்க, சார் உள்ளே கூப்பிட்றாங்கன்னு. உள்ளே கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் தான் எல்லாமே மறந்துடுச்சு. நர்வஸ் அப்படி பிளாங்க் ஆகிட்டேன், டோட்டலி எனக்கு எதுவுமே தெரில, ஃபுல் நர்வஸ். உள்ளே காஸ்டியூம் பற்றி பேசணும், அதே நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக உள்ளே போகிறேன், என்னம்மா என்ன ஷர்ட்டு இதுதானா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் இதுதான் அப்படி சொன்னோன்னா அவ்வளோதான். அப்புறமா எனக்கு கை வந்து பயங்கர ஸ்வெட் ஆகிடுச்சு, ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ஆகிடுச்சு. அது கேட்டார், ஏம்மா என்ன ஆச்சு பயமா, ஏன் இப்படி படபடப்பாக இருக்கீங்க, ஒன்றும் இல்லை தண்ணி குடிங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. இல்லை சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, அதெல்லாம் ஒன்று நம்ம காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சாஃப்டாக பேசினேன். அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்தோன்னு தான் மூச்சு விட்டேன், அப்பா அடி அப்படின்னு. அதேமாரி இப்போ நமக்கு பிடிச்ச ஸ்டாருக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டைல் பண்ணணும், அது ஸ்டைலிஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அதில் இன்னொரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச் என்னன்னா நம்ம தப்பாக பண்ணிருக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு பேர்டனாக இருந்துச்சா இல்லை ஹாப்பியாக இருந்துச்சா இவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது? ஹாப்பிங்கிறதுக்காக கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஸ்டார் அவர்கிட்ட உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது லைக் ஒரு 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 ஷர்ட் எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப நேரமாக யோசிப்பேன். அந்த ஷர்ட் பேண்ட்டு எல்லாம் காம்பினேஷன் செட் பண்ணிவிட்டு ஷூஸ் எல்லாமே பண்ணிட்டு லைக் பிடிக்குமா சார், ஏன்னா அவருக்கு பிடிச்சாதான் நமக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ பிடிக்குமா தெரியலேன்னு பயங்கர அப்படியே வந்து ரொம்ப உள்ளே போயிட்டு அவர் ஷர்ட் அந்த இது போட்டு வெளியே வருவார் பார்த்தீங்களா, அப்போ தான் நமக்கு வந்து அப்பாடா அந்த ரிலாக்ஸேஷன் வரும். அண்ட் மோரோவர் வெளியே போட்டு வந்துன்னு சொல்லுவார், நல்லா இருக்குமா எங்கே எடுத்தீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது
ஒரு நல்ல ஒரு இது, ஒரு ஃபீல் குடாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அவருக்கு நிறைய ஷர்ட்ஸ் பிடிச்சி எங்கிட்ட கேட்பாரு, எங்கே எடுத்தீங்க, இதே மாதிரி எனக்கு பர்சனலாக வேணும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய இதில் எவ்வளோ பெரிய ஸ்டார் நம்ம கிட்ட பர்சனலாக ஒரு ஷர்ட் கேட்கும்போது அதுவும் வந்து எனக்கு ஒரு இதாக இருந்தது. ஸோ போதும்டா, இது பண்ணிட்டோடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ ஜில்லால அவருக்கு காஸ்டியூம் பண்ணியிருந்தீங்க, இப்போ அது தவிர நீங்கள் அவர் வெளியே எங்காவது போகணுனாலும் நீங்கள் தான்? ஆமாம், ஜில்லாக்கு அப்புறமா லைக் தளபதி வந்து பர்சனலாக கேட்க ஆரம்பித்தா ஈவெண்ட், விஜய் அவார்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸில் வெளியே போகும்போது ஷர்ட்ஸ் கேட்பாரு. தளபதி கூட பழகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸ்க்காக எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, எல்லாரும் சொன்ன மாதிரி அவரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீஸ் அ சிம்பிள் பர்சன் டவுன் டு எர்த். அது நிஜமாவே உண்மை. அவர் ரொம்ப பேச மாட்டார், சைலண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட் அவர் வந்து அவரோட சர்க்கிள் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ், டைரக்டர்ஸ், அந்த டீமோட ஒர்க் போனோமோ அந்த கேங்கோட வந்து அவர் ரொம்ப இதாகிட்டு கம்ஃபர்டபுள் ஆகிட்டாருன்னா நல்லா பேசுவார், நல்லா பேசுவார், ஜோக் அடிப்பார், பயங்கரமாக வந்து ஒரு நான்ஸ்டாப்பாக ஒரு இது நடந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு இது இருக்கும். ஸோ வந்து அப்போ தான் எனக்கே தெரியும், எல்லாருமே அவர் ரொம்ப சைலண்ட், பேச மாட்டாருன்னு நினைக்கிறாங்க. பட் அது இல்லை, அவர் ரொம்ப நல்லா பேசுவார். அண்ட் மோரோவர் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ஃபேன்ஸாக இருக்கட்டும், சும்மா யாராவது பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா கூட ஏன் நிற்கிறீங்க, உட்காருங்க, அந்த மாதிரி அப்படி ஒரு இது இருக்கு அவருக்கு. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுவார் எல்லாரையும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும். ஸோ ஜிவி சாருக்கு வந்து நீங்கள் டார்லிங்கில் ஆரம்பிச்சிங்க இல்லையா காஸ்ட்யூம் டிசைனிங் பண்ணுறது. ஸோ இப்போ ப்ரூஸ்லி வரைக்கும் நீங்கள் அவருக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களோட பொட்டிக்கும் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணுறேன். ப்ரூஸ்லியிலும் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ப்ரூஸ்லி எந்த மாதிரியான படம் ப்ரூஸ்லியில் அவர் வந்து தளபதியோட ஃபேனாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல இருந்து அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுவிட்சர்லாந்தில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் பண்ண விட்ட ஒரு படத்துக்கு நீங்கள் காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்கீங்க, மிருதன். ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். சக்திராஜன் சார் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அவர் லைக் ஓகே சார், மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட், ஆக்சுவலி எல்லா டேரக்டருமே ஸ்கிரிப்ட் நரேக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது ஜாம்பிங்கும் போது டிஃப்ரெண்ட் இருந்தது. ஏன்னா வேர் ஐ கேன் இல்லை எக்ஸ்போஸ் பண்ண முடியும் நிறையா, ஏன்னா இது வரைக்கும் சிட்டி பேஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கும் போது எனக்கு டிசைட் ஓகே பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது, அண்ட் மோரோவர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஜெயம் ரவி லக்ஷ்மி மேனன் கொஞ்சம் பெரிய இதாக இருந்தது. சரி ஓகே பண்ணலாம் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணது நான் ஒரு என்ன ப்ரவுட் மொமெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். இட்ஸ் லைக் பிளஸ்ட். ஏன்னா நிறையா இதில் வந்து ஸ்க்ரீனிங் இது நாமினேட் ஆகிருக்குது. விஷ்ணு விஷால் சாரை வந்து நாங்கள் அப்படி பார்த்ததே இல்லை. வேலைன்னு வந்துட்டேன் ஜிகு ஜிகு ஜிகு. விஷ்ணு விஷாலோட அது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி கிடையாது. விஷ்ணு விஷாலோட ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன், வீரதீர சூரன். இட்ஸ் லைக் ப்ரொடக்ட், ஐ மீன் ஒர்க் போயிட்டுருக்கு, இன்னும் அது ஃபில் கம்ப்ளீட் ஆகலை. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை விஷ்ணு நம்ம கொஞ்சம் பிரேக் பண்ணலாம், டோன் சேஞ்ச் பண்ணலாம். அவர் கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்தார் ஃபஸ்ட்டு சொல்லும்போது, ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு இதில் இருந்துட்டு திடீர்னு போகும்போது அவர் வந்து என்ன பயந்துட்டார், ஃபேன்ஸ் வந்து இது பண்ணிப்பாங்களே, ஏன்னா இப்போல்லாம் ட்விட்டரில் பயங்கரமாக இது பண்ணுறாங்க. ஸோ அது டேரெக்டாக வந்து கேட்டுருவாங்க லைக் ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு கொஞ்சம் யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. ஸோ அவர் வந்து விஷ்ணு கொஞ்சம் பயந்தார் லைக் ஐயோ வேணாம் ஏதாவது சொல்லுவாங்க, வேணாம் வேணாம், இல்லை இல்லை பண்ணலாம், ட்ரஸ்ட் மீ, என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக இது வேறு இதில் ரீச் ஆகும்னு சொல்லி அந்த ஒரு மூவி வந்து தரோவாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண வருது. பிரேமம் வந்ததுலேருந்து இப்போ எல்லா பொண்ணுங்களும் நிவின் பாலி நிவின் பாலின்ட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அவர் என்ன ட்ரெஸ் போடணும் அவரோட அடுத்த படத்தில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ஸோ நிவின் பாலி பற்றி சொல்லுங்கள், கேர்ள்ஸ் எல்லாம் வேறு அவளை எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், நிவின் பாலியோட சைன் பண்ணிட்டேன் ட்விட் போட்ட உடனே அவ்வளோ இது இருந்தது. அவர் அப்படி காமிங்க இப்படி காமிங்க, நீங்கள் ரொம்ப அழகாக காமிப்பீங்க எல்லாரையும். ஸோ இவரையும் வந்து அப்படி காமிங்க, ஏன்னா அவருக்கு அந்த பிரேமம்ங்கிற ஒரு கிரேஸ் இருந்தது எல்லாட்டையும். ஈவன் பிரேமம் பார்த்தப்பறம் நானே கொஞ்சம் அப்படியே வந்து அப்படியே நிவினா எப்படியாச்சும் எப்படி ஒர்க் பண்ணிடணும்னு அப்படி ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து அப்போதான் தியேட்டரில் மூவி பார்க்கும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கூட சொல்லிட்டு இருந்தேன், எப்படியாவது நிவினோட ஒர்க் பண்ணும்பா என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். ஸோ அது திடீர்னு ஒரு கால் வந்து நீங்கள் நிவினோட ஒர்க் பண்ணியா கேட்கும் போது யாராக இருந்தாலும் நோ சொல்ல மாட்டாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லுவேன். அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட், சிட்டி பேஸ் கிடையாது. அதுக்கு நாங்கள் நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு டோனாக இருந்தாலும் இது தாண்டி வெளியே போகக்கூடாது, பின்னாடி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட அதுக்கு மேட்ச் பண்ணி அந்த மாதிரி நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ். லைக் ஒரு அவார்ட் மூவிக்கு எப்படி நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்களோ அதே அவுட் புட் எல்லாமே நாங்கள் போட்டு பண்ணியிருக்கோம். ஒரு இது முடிஞ்சிருச்சு, ஒரு ஸ்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது லைக்
அது ஒரு ஃபீல் குட்டாக இருந்தது. அண்ட் மோரோவர் அவருக்கு ஃபிலிம் ஃபேர் அண்ட் சைமா அது பர்சனலாக ஸ்டைல் பண்ண. ஆக்சுவலாக அந்த ட்ரையல் செக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 5 hours லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். 5 hours ஒரு ஜேர்னி இருந்தது. காரில் வந்து நாங்கள் டைரக்டர் எல்லாமே டிஸ்கஷன்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசினாங்க அவர். லைக் ஹாய் ஹாய், உங்கள் பேர் என்ன? ஜாய் கிறிஸ்டல் தான். ஆனால் என்ன மூவி பண்ணியிருக்கீங்க? அவ்வளோதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆம் அதுக்கப்புறம் அவரும் எதாவது பேசுவாருன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். ஐயோ வாயே திறக்கல, ரொம்ப சைலண்ட். இட்ஸ் லைக் ரிசர்வ் டைப். நீங்கள் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேத்துக்கு இப்போ பண்ணிகிட்டே இருக்கீங்க, தலை கூட எப்போ சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க? ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருக்கும், லைக் எல்லா டாப் மோஸ்ட் செலிபிரிட்டிஸோடய ஒர்க் பண்ணணும். ஸோ அது ஒன் பை ஒன் நடந்துட்டு வருது. ஸோ தலையோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்தால் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் பேசிக்காக வந்து ஒரு ஹார்ட் கோர் விஜய் ஃபேன்னு சொல்லலாம், ஆனால் தலையிட்டிருந்து ஏதாவது ஒரு விஷயமா அது இன்ஸ்பயர் ஆகும் இல்லையா? இது வந்து முழுக்க முழுக்க என்னை மாட்டி விடுறதுக்கான ஒரு கேள்வி. விஜய் ஃபேன்ஸ்லாம் என்னை மன்னிச்சிருங்க, எதுவாக இருந்தாலும் இவரை ட்வீட் பண்ணி இவரை இது பண்ணுங்க. இல்லை ஆக்சுவலாக நான் தலையோட நான் விஷயம் தலை அவரோட நான் ஒர்க் பண்ணது இல்லை. பட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவரை, லைக் அவரும் அகெயின் சிம்பிள், லைக் எல்லாருக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற ஒரு கேரக்டர். ஏன்னா நான் திடீர்னு எங்கேயோ இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், லைக் அவர் ஹோட்டலுக்கு எங்கேயோ வந்தாராம், லைக் ரெசிடென்சி ஆர் சம்வேர் இட் இஸ். அப்போது வந்து சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு நல்லா இருந்துட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாராம் செஃப். கூப்பிட்டுட்டு யார் பண்ணான்னு கேட்டப்போ செஃப் இந்த இவர் தான் பண்ணார், இன்ட்ரோ பண்ணாங்க. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எல்லா லைக் சர்வ் பண்ண எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு கவர் கொடுத்தாருன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஸோ அவருக்கு ஏதாவது பிடிச்சிது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுவார். அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், பட் பர்சனலாக அவர்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லணும். மற்ற இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது தமிழ் சினிமாவில் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்யூம் டிசைன் எந்த கட்டத்துக்கு நகரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதில் ஒரு வேல்யூ பாயிண்ட் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் லிமிட்டே இருக்காது. என்ன வேணுமோ அதை நீங்கள் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் நிறைய பண்ணுவாங்க. இது ட்ரை பண்ணலாமா, இது ட்ரை பண்ணலாமா, இது செட் ஆகுமான்னு நிறைய பண்ணுவாங்க. நம்ம இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை பண்ணுறதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏன்னா அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரில. அந்த ஏன்னா இந்த சென்னையில் இருக்கவங்க சைடு, ஊரில் இந்த சைடு இருக்கவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ அதுக்கு கொஞ்சம் வந்து பயப்படுறாங்க. பட் ஐ திங்க் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ஃபார்வர்டாக வராங்கங்கிற ஐ ஃபீல் லைக் தட். மேடம், உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஆசையே இல்லைன்னு நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டீங்க, ஆனால் கண்டிப்பாக அதுக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கலாம், நீங்கள் சொல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி ஏதாவது வந்துச்சா ஏன் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க? பாட்டு பாடவேண்டா, சரி நீங்களே டப்பிங் பேசி நீங்களே நடிக்கலாம்ல. நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணிட்டு போயிடுவோமே, தெரியாத ஒரு இதுல வந்து என்னைக்குமே வந்து கால் வைக்க கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது டிசைனிங், அதுல நான் வந்து தெளிவா இருக்கேன். ஸோ தெரியாத ஊர்ல போய் மாட்டிக்கிட்டு ஐயோ அப்படின்னு. அண்ட் மோரோவர் பாவம், நான் வந்துட்டேன்னா மற்ற ஹீரோயின்ஸ் கஷ்டப்படுவாங்கல்ல. ஸோ அவங்கலாம் ஸோ அவங்களுக்குலாம் வந்து நான் வந்து அடிவட்டேன் நல்லா இருக்கேன். நான் வந்து அவங்க கஷ்டப்படணுமா சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க சினிமா பேக்ரவுண்டே இல்லாம வந்து இப்போ வந்து சினிமா இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு நிறைய பேர் வெல்விஷராக இருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு பொட்டிக் இருக்கு இண்டஸ்ட்ரியில், உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க, ஸோ அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ எப்படி ஃபீல் இருக்குதுன்னா, ஏன்னா ஆக்சுவலி நான் வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் தான் வந்தேன். அப்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்தேன், ஏன்னா எல்லாருக்கும் பேக்ரவுண்ட் இருக்குமானா, பேக்ரவுண்ட் இல்லாமல் வரவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான். பட் ஒரே ஒரு இது, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. லைக் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. யாரா என்னாலே இவ்வளோ ரீச் ஆக முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லாராலேயும் ஏதாவது ஒரு விதத்தில் ரீச் ஆகலாம். ஸோ அதை வந்து என்றைக்குமே வந்து அந்த கான்ஃபிடென்ட்டாக போ லெவலை வந்து இது கம்மி பண்ணக்கூடாது. அப்படி கான்ஃபிடென்ட்டோட தான் முடியும் சேலஞ்ச் எடுத்து பண்ணதுனால தான் இன்றைக்கி அந்த ஜாய் கிறிஸ்டல்ங்கிற ஒரு ஐடென்டிட்டி எனக்கு கிடச்சிருக்கு.
மோர் ஓவர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சிவகார்த்திகேயனுக்கு நான் சொல்லணும். லைக் எங்கள் அப்பா வந்து எக்ஸ்பயர் ஆகும்போது அப்போ நான் அப்போ தான் நான் வந்து ஒரு லெவல் அப்போ தான் வரேன். அப்பாவே போயிட்டாரு, இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் சிவகார்த்திகேயன் எனக்கு கால் பண்ணார். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், லைக் ஒரு 7 இயர்ஸ் அகெயின் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அப்பா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு அப்பா இல்லாத போது எனக்கு யாருமே இதாகலை, எனக்கு தெரியும் அந்த ஃபீல் எப்படி இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் உனக்கு வந்து இருக்கிறேன், நீ கண்டிப்பாக வந்து இதை வந்து அப்பா போயிட்டாரு அவர் எனக்கு எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டு வீட்லேயே இருக்காத, இதுக்கு மேலே தான் நீ வந்து அவரை ப்ரௌட் ஆகணும்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் போடு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம டவுனாக இருக்கும் போது அந்த மாதிரி ஒருத்தர் பேசும்போது ஒரு எனர்ஜி வரும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஓகே சாதிக்கணுங்கிற ஒரு வெறி வரும். அப்படி தான் வந்து இன்னைக்கு அந்த ஐடென்டிட்டி நான் வந்து விடாமுயற்சியாக வந்து ஒரு ரீச் ஆகிருக்கேன்னா. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சிவகார்த்திகேயன் அண்ட் நிறைய பேர் இருக்காங்க, முருகதாஸ் சார் அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னால் சொல்லிட்டே போகலாம். ஸோ எல்லாருக்குமே ஸோ ஒரு தேங்க்ஸ். உங்களோட அடுத்த படங்கள் பற்றி கொஞ்சம், அடுத்த படங்கள் அதான் கரண்ட்டாக நிவின் பாலியோடது போயிட்டுருக்கு அண்ட் 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஐ மீன் பிக் செலிப்ரிட்டிஸோட தான் இருக்குது. ஸோ அதே ரிவீல் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ Thank you so much. ஹாய் சினி உலகம் வியூவர்ஸ், என்னோட ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா மூவிஸ்க்கும் நீங்கள் வந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க் யூ ஸோ மச். சினி உலகம் எனி டைம் சினிமா www.cineulagam.com. The latest part எல்லாம் தெரியும். உங்கள் காகுல் செல்லது குறைந்ததென்று உங்கள் காரரு தேடி வந்தேன். தலைவா கபாலி தேடி நெருப்பு அடி தூள் கிளப்பு.